சார், மனு மட்டும் அப்படி காமிங்க சார். திருப்பி ஓகே சார். எல்லாருக்கும் ஒவ்வொரு படமும் வந்து திரையிடணும்னா அது சென்சார் சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கணும். அதுக்கு ஒரு புது திரைப்படம் பார்த்துட்டு சென்சார் கொடுப்பாங்க. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருந்தால் அதுலேயே இன்னொரு குழு இருக்கும், அவங்க கிட்ட அங்கே போகலாம். அங்கேயும் பிரச்சனைகள் இருந்தால் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரிபுனல் கேன்சல் ஆச்சு 2017. இப்போ ஒன்றிய அரசாங்கமே வந்து அதுக்கான அடுத்த முறையீட்டு களமாக இருக்க போகுது. அப்படிங்கும்போது ஒரு சென்சார் கொடுக்கப்பட்ட ஒரு படத்தை எந்த தருணத்துலையும் வந்து அரசாங்கம் வந்து அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இனிமேல் எடுக்க போகிற படங்கள் மட்டும் கிடையாது, ஏற்கனவே எடுத்த படங்களுக்குமே ஆபத்தாக இருக்க முடியும். அதே மாதிரி இது எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத எந்த சரத்துமே அதில் மென்ஷன் படவே இல்லை. அதுக்கு ஒரு குழு இருக்க போதா, அதில் இருக்கிற குழுவில் இருக்க போகிறவங்க வந்து சினிமா பற்றின விஷயத்தை தெரிஞ்சவங்களாக இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற எந்த சரத்துமே இல்லாமல் மொத்தமாக அது எந்த நேரமும் அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து கருத்து சுதந்திரம் மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷனாக எங்களுக்கு வந்து தமிழக அரசுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைங்கிறதுனால முதல்வரை சந்திச்சு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷனாக புதுசு கவுன்சிலிருந்து டைரக்டர் சார்பாக நாங்கள் வந்து ஒரு பதிவு வச்சுருக்கோம். எங்களோட கோரிக்கையில் சொல்லியிருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக அதை பார்த்து அரசு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து எங்களுடைய உரிமைக்கான ஒரு குரல். இது இதோடு நிற்காமல் இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களுடைய எண்ணம். எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து எங்களுடைய உரிமைக்காக போராடுவோம். கண்டிப்பாக அதை எடுத்து நாங்கள் வந்து நாங்கள் இதில் கண்டிப்பாக அது என்னன்னு இதுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யணும். எல்லாருக்கும் அவங்க கருத்துன்னு இருக்கும், அந்த கருத்துக்கான விஷயம் இருக்கும். அது சட்ட ரீதியா பிரச்சனை, சட்ட ரீதியா நாங்க போராடிக்கோம், அவ்வளவுதான். அதை பார்க்க முடியுமே தவிர இல்ல. ஒரு கலை படைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கலை படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுற ஒரு கலை படைப்பு, அது அப்படி பேச விடக்கூடாது அப்படின்னு குரல் வலையை நெளிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. அது பண்ண விடக்கூடாதுன்றது ஒரு கருத்துரிமை நமக்கு இருக்கு. அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கவும் பாதுகாப்பின்மையான ஒரு விஷயம் இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு திரைப்படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ வேணும்னாலும் அதை திரும்ப பெறலாம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பின்மை எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை பாதிக்க போகுது அப்படின்றத எடுத்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் கருத்து மட்டும் கிடையாது, தொழில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தயாரிப்பாளர்கள் அவ்வளோ பெரிய முதலீடுகளை பண்ணி 200 படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக இந்த மாதிரி நின்றுச்சுன்னா அந்த தயாரிப்பாளர்களோட நிலைமை வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை. அவங்க இது வந்து கருத்து சுதந்திரம் மட்டும் இல்லாமல் தொழில் பாதுகாப்புக்கும் ஒரு எதிரான ஒரு சட்டமாக தான் நான் அங்கே எல்லாமே பெரிய அளவில் பாம்பேயில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இல்ல, போராட்டம் வந்து அந்தந்த தளத்துல இருந்து தானே நம்ம குரல் கொடுக்க முடியும். இப்ப நம்மளுடைய தளத்துல இருந்து நம்ம குரல் கொடுத்துருக்கோம். இல்லை சார், இதுக்கு லீகலாக என்ன மாதிரி போராட முடியும், அடுத்தது லீகலாக தான் போராட முடியும். பட் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர்றாங்க, அதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் எதிர்ப்புமே மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு முடிவு சொல்யூஷன் வராத ஒரு சூழ்நிலை தமிழக அரசு அனுப்பிச்சிருக்காங்க. அரசோட சப்போர்ட் எந்த அளவுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய அடுத்த கட்டமாக இல்லை. மக்கள் ரெப்ரசன்டேஷன் தானே இங்கே இருக்கிற பெரியதான மக்களுக்கு வேணுங்கிறத வந்து அரசு முன்னெடுத்து வைக்கும்போது எங்களுடைய போராட்டத்துக்கு இன்னும் வலு அதிகமாகுது. இதே வலு எல்லா மாநிலங்கள் மனத்தில் இருக்க அரசுக்கும் செய்வாங்கன்னு நம்புறோம். ஏன்னா இது வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம், வெறும் கருத்து சுதந்திரம் மட்டும் இல்லை, அதுவே ஒரு முக்கியமான விஷயம். போது வாழ்வாதாரம் பாதிக்கும் போது நிச்சயமாக எல்லா அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுவாங்க.